லைஃப் சக்ஸஸ்னால் என்ன? ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்னெல்லாம் அந்த ஆள்கிட்ட எதிர்பார்ப்போம்? ஓகே, நிறைய பேர் சக்ஸஸ் அப்படின்னு ஆயிடுவாங்க, ஆனால் அதில் சில விஷயத்தை கோட்டை விட்டுருவாங்க, நிறைய ஓட்டைகள் அதில் இருக்கும். ஸோ எந்த விஷயம் வந்து ரியலாக சக்ஸஸ் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் நல்லா தெரியும், முதல்ல வந்து பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒருத்தர் யாரும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப ரேர் கேசஸ், வேறு மாதிரி மத தெரசா இந்த மாதிரிங்கெலாம் இருக்காங்க அவங்க, ஆனால் அவங்களால பணம் திரட்ட முடியும், அவங்களுக்காக செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது. ஸோ எல்லா வகையிலையுமே வந்து பணம் வந்து முக்கியம். நம்மளோட சிக்கல் என்னென்னா, என்றைக்கு வந்து நம்ம பணத்தை எகெயின்ஸ்டாக நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோமோ அன்றைக்கி வந்து பணம் வந்து நமக்கு வராது. நிறைய பேர் பணம் வந்து மோசம், அது தீங்கு செய்யும், அது செய்யும் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. இப்படி இருந்துட்டால் போதும்ப்பா, ஏதோ ஆண்டவன் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்கான், இப்படியே நம்ம வாழ்க்கை வந்து வாழ்கிறதுனால அந்த பணத்தை பற்றி இல்லை விஷயம் தெரிய மாட்டோம். அப்போ ரெண்டாவது விஷயம், பணக்காரங்க கிட்டே நம்ம போக முடியுமா? அவங்களாம் நமக்கு சொல்லி தருவாங்களா அப்படின்னு பார்த்தா, பணக்காரங்களாக இருக்கிறதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் வேணும், சில டிசர்வ்னஸ் வேணும். அந்த மாதிரி நான் சொல்கிற பணக்காரங்க அங்கே வந்து டுட்டா புட்டா ஏதாவது கொஞ்சம் வேலையிலே பார்த்து ஒரு கம்பெனி நடத்தி கொஞ்சம் வேலை வச்சு காரு பங்களா அந்த மாதிரி சொல்லலை. நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஹியூஜ் பணக்காரங்க, ஏன்னா 1,000 கோடி 2,000 கோடி அந்த மாதிரி ஒரு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஆனாங்க, அது அப்பா அம்மா சேர்த்து வச்சு சொத்து அந்த சொத்துலேருந்து பண்ணி அவங்களும் சொல்லலை. பேசிக்காக ஒன்றும் இல்லாமல் எப்படி செட்டில் எவ்வளோக்குள்ளே போகிறாங்க, அவங்களாம் நம்மளை ஏன் கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, அதுக்குன்னு சில நம்மளோட குவாலிட்டிஸ்லாம் வேணும், அப்போ தான் அவங்கள நம்மளை கொடுத்து விடாங்க. ஸோ பணம் வந்து வேணும், அதுக்கு நம்ம எப்படிலாம் வேலை பண்ணுறோம். பணத்துக்காக நிறைய புக்ஸ் படிக்கலாம். ஓகே, அதில் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிவ் இன்கம், நீங்கள் வந்து ஒரு விஷயம் செட்டப் பண்ணி வைக்கணும், அது மூலமாக உங்களுக்கு எப்பவும் பணம் வந்துகிட்டே இருக்கும், அது பேசிவ் இன்கமில் செட் பண்ணலாம். ஆக்டிவ் இன்கம் வந்து நீங்கள் வேலைச்சி செஞ்சால் தான் சோறு அந்த மாதிரி. இது ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் வேலை வேலை, நீங்கள் என்றைக்கு வேலைக்கு போகிறதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பணம் வராது. ஸோ எந்த மாதிரி பணம் வர்றது வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ பேசிவ் இன்கம் வந்து பணம் நல்ல வந்துச்சுன்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், ரைட்டா? மற்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்மளோட வேலைகளில் வந்து பேசிவ் இன்கம்மை எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி யோசிக்கணும். உடனே போய் பேங்க் சேவிங்கில் போட்டு இன்ட்ரெஸ்ட் வரும், அதை சாப்பிட்டுட்டு இருப்போம், அந்த மாதிரி சொல்லலை. சரி, பேசிவ் இன்கம் அவ்வளோ ஈஸியாக, அதுக்குண்டான என்ன இதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் செக்லிஸ்ட் கொடுங்க. ஸோ ஒரு ஆள் எப்போ பணம் இருக்கும், அவங்கள தான் நம்ம ஹெல்த் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த். ஹெல்த்தில் வந்து என்ன, நிறைய பேர் பெரிய பெரிய பணம் சம்பாதிச்சிருவாங்க, கோடி கோடியான பேர் அவங்கள வந்து மதிப்பாங்க, அவங்க கை அசைச்சா கோடிக்கணக்கான பேர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் ஹெல்த் இருந்தால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். நம்மளோட உடல் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய சக்ஸஸ் நான் நிறைய பொலிட்டீஷியன்ஸான்னு சொல்ல வரல, பிஸ்னஸ் மேன் அவங்கவுங்கெல்லாம் நான் உழைச்சி 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 இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் பணம் இருக்கும், அவங்க இருக்க மாட்டாங்க, அல்லது அவங்க நோய் நொடி அது இது ஹெல்த் பார்க்காம அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ பேசிக்காகவே ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம வந்து ஹெல்த்தை வந்து கவனமாக பார்த்துக்கணும். என்ன மாதிரி ஹெல்த்து, அது என்ன மாதிரி சாப்பிட்றது, தூங்குறது, எல்லா விஷயமும் அதில் ஹெல்த்தில் வந்து மென்டல் ஹெல்த் வரும். ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறது, என்னென்ன மாதிரி விஷயம் படிக்கிறது, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஹெல்த்தை பற்றி சம் டீட்டெயில்டாக சில விஷயம் வந்து பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கு உள்ள ஹெல்த் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஓகே, நம்ம அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்களோ அந்த மாதிரி சாப்பாடு அந்த மாதிரி வகைகள் தான் அவங்களுக்கு அது தோதாக இருக்கும். ஸோ அதை ரெடிமேடாக சொல்லி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம பூர்வீக காலத்துலேருந்து நம்மளை எப்படி வளர்த்துருக்காங்களோ, நம்ம என்ன மாதிரி இருந்தோமோ அந்த விஷயம் வந்து நம்மளை கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, ஸோ செக்லிஸ்ட்டில் நம்ம பார்த்தது வந்துட்டு ஹெல்த்து. ஏன்னா இது இல்லாமல் ஒரு சக்ஸஸ் வந்து பெரிய சக்ஸஸாக இருக்காது. ஓகே, ஸோ நம்மகிட்ட வந்து இப்போ பணம் இருக்குது, நம்மகிட்ட வந்து இப்போ ஹெல்த்து நல்ல சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு இருந்தால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியுமா? ஓகே, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். லவ், அன்பு. ஓகே, ஒரு மனுஷங்க வந்துட்டு அன்பு அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தேவைப்படும், ரைட்டா? ஒரு ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது என்ன வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பு, எந்த வகையான லவ் லவ்வாக கூட இருக்கலாம், பட்டு
ஒரு மனுஷங்க வந்து இது கிடைச்சாலே போதும், அவங்க வாழ்க்கையே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடும். ஸோ வாழ்க்கையில் இது இல்லாமலும் ஒருத்தங்க வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறத எடுக்க முடியாது. நான் உடனே கல்யாணம் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறல்ல, பட் அவங்களுக்காக ஒருத்தங்க, இவங்களுக்காக ஒருத்தங்க, அந்த ஒரு அன்பு, அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ அன்பு, அந்த லவ், அந்த பார்ட்னர்ஷிப், அது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஒன்னா வெறும் லவ்வை பற்றி பேசுவாங்க, பட் நான் சொல்கிறது வந்து லவ்வோட கமிட்மெண்ட்டும் இருக்கணும், ரைட்? லவ் வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஆடு மாடு நாய் எல்லாமே லவ் பண்ணும், எல்லாத்துக்கும் லவ் வரும். ஆனால் கமிட்மெண்ட்டுங்கிறது அந்த கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது, ஒருத்தவங்களை சரியாக முடிவு பண்ணுறது, முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்கள கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கிறது, இந்த மாதிரி கமிட்மெண்ட் லவ், அவங்களுக்குள்ளே நடக்கிற அவ்வளோ விஷயங்கள் பிரச்சனைலாம் தாண்டி அவங்க இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சரியான அன்பு கிடைக்கிறது. எல்லாருக்கும் எல்லோரும் பொருத்தமாக ஆர வேண்டாங்க, ஆனால் உங்களுக்கு சரியான பொருத்தம் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஒரு விஷயம் லவ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்ம செக்லிஸ்ட்டில் பார்த்த விஷயங்கள் லவ். இதில் ஒரு பெரிய டீட்டெயிலான விஷயம், ஒவ்வொரு ஸ்லைட்ஸும் 40 மினிட்ஸ் உள்ள இது இருக்குது. இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்க, இதை ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லவ்வில் எங்கேயுமே சிக்கல் வராது. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம், பட் நான் ஜஸ்ட் செக்லிஸ்ட்டாக அவங்க சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து லவ் ஆயிடுச்சு. ஓகே, நம்மகிட்ட இப்போ பணம் இருக்குது, நம்மகிட்ட வந்து ஹெல்த் நல்லாயிருக்கும், நம்மகிட்ட லவ் வேறு இருக்குது, இது மட்டும் போதுமா? போதாது. நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வேணும். நீங்கள் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸு, வீட்டில் ஓகே, உறவுகள், சொந்தக்காரங்க, மாமாமியார், எல்லா உறவுகளும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது, ஆனால் பார்த்த இடத்துல பேசுகிறது, சிரிக்கிறது, நல்லபடியாக இருக்கிறது, ஒரு விருப்பு வெறுப்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு 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 முடிவு பண்ணி வரலாம். இந்த ரிலேஷன்ஷிப்லையும் கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அவங்கள பிடிச்சவங்க கூட இருக்கிறது இப்படிக்கா ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், சொசைட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர், ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸு, எல்லா வகையிலையுமே நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கணும், எல்லார்ட்டையும் நல்ல ரிலேஷன் இருக்கணும், எந்த காரணத்தோண்டு யாருக்கும் எந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உறவுகள் வந்து ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் கோட்டை விட்டாலும் சரி, ஏன்னா அவங்க சிலவங்க வந்து கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க பாட்டு தனியாக போயிடுவாங்க, அவங்க லைஃப்பு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா அப்பா, ஃபேமிலிஸ், அவங்க குடும்பம், சொந்தக்காரங்க, ஊருக்காரங்க, சொந்த ஊர், ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு ஸ்கூலில் படித்து கொடுத்த வாத்தியார், இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து பார்க்குறது, அவங்கள வந்து சந்தோஷமாக்கிறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது, இதோட சந்தோஷமே தனி. இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாட்டினாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் இல்லை அதுக்கும் மதிப்பு கிடையாது. ஓகே, ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது 4 விஷயம் பார்த்துட்டோம். நம்மகிட்ட இப்போ பணம் இருக்குது, நம்மகிட்ட இப்போ ஹெல்த் இருக்குது, நம்மகிட்ட லவ் இருக்குது, உற்ற உறவினர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன தேவைப்படும்? அதுக்கப்புறம் ஒன்று தேவைப்படும், அது எல்லாரோடையுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கலாம். அதுதான் நம்மளோட சந்தோஷம், ஹாப்பினஸ். ஓகே, நீங்கள் ஹெல்த், பணம் இருக்கலாம், பணம் இருக்கவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஓகே, ஹெல்த்து, சிக்ஸ் பேக் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்களா, அதுக்கு கேரண்டி கிடையாது. ஓகே, நீங்கள் லவ்வில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கீங்க, பட் அந்த விஷயம் மட்டுமே உங்களுக்கு ஒரே லவ், ஒரே விஷயம், 24 hours அவங்க அப்படியே லவ் இருக்க முடியுமா, அந்த சந்தோஷமாக இருக்கணுமா? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சில சில கேப்ஸ் தேவைப்படும். ஏன்னா நம்ம ரெண்டுக்குள்ள நெருக்கம் அவ்வளோ வேண்டாம், ஒரு சின்ன இடவில் இருக்கட்டும், ஏன்னா காற்று வந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஹாப்பினஸ்க்கு ஒரு அந்த மாதிரி லவ்லேருந்து கூட கொஞ்சம் கேப் தேவைப்படும். ஸோ அந்த நேரத்தில் உள்ள உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹாப்பினஸ், உங்களுக்காக சில சமயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறது, அதே உங்கள் லவர் கூட இருக்கலாம், உங்கள் ஃபேமிலிஸ் கூட இருக்கலாம், உங்கள் ரிலேஷன் கூட இருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் ஒரு அழகான மனிதர், ஒரு அழகான ஆள், அவங்க நீங்கள் அவங்க கண்ணாடியில் பார்த்து தெரியும், நீங்கள் தான் அந்த அழகான ஆள் ரைட் உலகத்துலேயே. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. ஒரு நாள் தனியாக எங்கேயாவது போய் இருக்குன்னா இருங்க, மலை சைடில் போனால் மலை சைடில் போங்க, பீச் பிடிக்கணும் அங்கே, எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ், நான் சொல்கிற ஹாப்பினஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து அந்த ஹாப்பினஸ் மட்டும் சொல்லலை, தவிர நீங்கள் தனியாகவே இருக்கிற ஹாப்பினஸ், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாம் இருந்தால் தான் ஒருத்தவங்க செக்லிஸ்ட் வந்து கரெக்டாகும்.
இதில் எவ்வளோ அக்ரி பண்ணுறீங்களா இல்லையா? இந்த விஷயம் நான் ரொம்ப தெளிவாக நான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த விஷயம் பண்ணிட்டேன், நான் லைஃப்பு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டும் கரெக்டாக கரெக்டாக பண்ணேன். இதெல்லாம் படித்து 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 இதெல்லாம் மேலே மேலே போக போக அதுக்கப்புறம் கீழே பார்க்கும்போது நம்ம சரௌண்டிங்கோ ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ சுற்றி சுற்றி பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டை, எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை, எங்கேயாவது ஒருத்தர் தப்பாக பிகேவ் பண்ணுறது, எங்கே இடத்துல தப்பாக அணுகுமுறை பண்ணுறது, இப்படிலாம் நிறைய பண்ணி வாழ்க்கையை மெஸ் ஆக்கியிருக்காங்க. ஓகே, வாழ்க்கையை நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தால் ஓகே, சந்தோஷமாக இருந்தீங்கனாலும் ஓகே, ஆனால் சந்தோஷம் இல்லாமல் சந்தோஷமாக அதை எப்படி சரி பண்ணலாம்னு நினச்சிட்ருங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம். ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட ட்ரைனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 decades சொல்லலாம், 20 years ப்ளஸ் நான் வந்துட்டு இந்த மாதிரி 30,000 பேருக்கு மேலே ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய பேர் என்னை கரெக்டாக புரிஞ்சவங்க என்கிட்ட வந்து அதை படித்து எங்கூட இருந்தவங்கலாம் நல்ல சக்ஸஸ் ஆயிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சாங்களோ அதெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, அதெல்லாம் ஆயிருக்காங்க. அதில் சில விஷயங்களை வந்து நான் உங்களை சொல்கிறேன். இந்த கோர்ஸோட கண்டினியூட்டி இன்னும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பட் ஓகே அது பார்க்கலாம். இவர் வந்துட்டு இம்ரான் கான்னு ஒரு ஆள். இவர் வந்து என் ஸ்டூடெண்ட்டு. நான் கிளாஸில் ட்ரைனிங் பண்ணும்போது எல்லோரும் என்ன சுற்றி சுற்றி வருவாங்க, எல்லோரும் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி நம்மகிட்ட ஃபீல் பண்ணுவாங்க, ரைட்டாக ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது. அந்த பையன் வந்து என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் தான் என் காம்படிட்டர், எல்லா பொண்ணுங்களும் உங்கள்கிட்ட தான் பேசுது அப்படின்னு. நான் சொன்ன, அப்படி இல்லைப்பா, நான் வந்து ஒரு குரு, நான் மென்டோர், ஏன் பார் நான் நடக்கிற விதம் வேறு, நீங்கள்லாம் கலீக் அது வேறு அப்படி. இல்லை இல்லை, அப்போ என்னென்னா எனக்கும் மென்டர் ஆகணும், எனக்கும் நான் வந்து ட்ரெயினர் ஆகணும் அப்படின்னு. ஓகே ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அன்னையிலேருந்து நான் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ மேபி 8 months, 6 months டவுன் த லைன் கம்ப்ளீட்டாக ட்ரெயினர் ஆகி இன்றைக்கி இவர் ஒரு பெரிய ட்ரெயினர். இவருக்கு பயங்கர ஃபாலோவர்ஸு, லைஃப் கோச்சு, நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, என் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தால வந்து இவங்க வந்து பூஜா, இவங்க வந்து என் ஸ்டூடெண்ட்டு. இவங்க வந்து பெரிய பிஸ்னஸ்மேன், அந்த பிஸ்னஸ் உமன் ஆகணும் அப்படின்னு ஆசை. ஸோ எனக்கு 3 branches வேணும், எனக்குள்ள சின்ன ஷோரூம்ஸ் வேணும், அந்த மாதிரிலாம் என் கற்பனைகளை அந்த மாதிரிலாம் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்து இந்த லைஃப் சக்ஸஸ்குள்ள ப்ரோக்ராம், இந்த ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்க இன்றைக்கி மகாராஷ்டிராவோட இடத்துல அவங்க ஷோரூம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க கனவு அந்த மாதிரி நினைவாச்சு. அவங்க பூஜா, இவங்க வந்துட்டு நான் வந்து ஒரு 20 years அப்புறம் நம்ம என்னெல்லாம் வாழணும் அப்படின்னு, இது ஜாக் கான்ஃபீல்டோட புக்கு, அந்த அவரோட ட்ரைனிங்ஸில் வந்து உண்டு. 20 years அண்ட் அப்புறம் நீங்கள் என்ன ஆகணுமோ அது எப்போவுமே அதை பிளான் பண்ணி ஆன மாதிரி நீங்கள் எல்லாம் நடிக்கும், அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும், பழகணும், அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் அவங்க கொடுத்து இவங்க வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, டீச்சர் ஆகணும், ஃபேக்கல்ட்டி ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. இவங்க இப்போ ஃபேக்கல்ட்டி. அவங்க என்ன கனவு கண்டாங்களோ, எல்லோரும் 20 வருஷம் 10 வருஷம் கட்டி சொன்னாங்க, பட் அவங்களாம் 7 மாதம், 5 மாதம், 8 மாதத்துலேயே அவங்க கனவுலாம் இருக்குது. இந்த மாதிரி 1000 பேர் என் ட்ரைனிங்ஸில் அவங்க நினச்ச கனவுகள்லாம் எப்படி சாத்தியமாச்சு, அதுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் அவங்க செட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை தவிர இன்னும் மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங், அந்த மாதிரி ஸ்பீக்கர் திடீர்னு இவங்களாம் மெம்பர், இவர் வந்து இவர் திடீர்னு பதவி, ஆனால் பேசணும் இல்லை மெடலில் பேசலாம் பயம், எப்படி பேச தெரியாது. ஸோ அவருக்கு உண்டான ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்து அவர் இப்போ வந்து ஸ்பீக்கர். ஓகே, மீட்டிங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து பேசுவார் இது மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க வந்து டாக்டர். இவங்க வந்துட்டு இப்போ ஸ்பீக்கர் ஆகணும் ரொம்ப ஆசை, ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் எல்லோரும் பண்ணி பேசுகிறது. நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது இவங்களுக்கு. இவங்க அதுக்கப்புறம் இப்போ நான் ட்ரைனிங் கொடுத்தேன், பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர். இவருக்கு வந்து காலேஜில் டெலிவரி கொடுப்பாங்க, பட் ட்ரெயினர் ஆகணுங்கிற மாதிரி விஷயங்களை வந்து அதுக்கு வேறு மாதிரி குவாலிட்டிஸ்லாம் தேவை. ஸோ இவங்களுக்கு நான் இப்போ கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன் இவங்க. ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் இது என்னோட சில ஃபோட்டோஸ், நான் ட்ரைனிங்ஸ் ஃபோட்டோஸ் அதெல்லாம். ஓகே, இந்த ஜுவல்லரியில் நீங்கள் கிட்டத்தட்ட பாம்பேயில் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் வாமனேட் பெடி சிந்தாமணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% வந்து என்னோட ஸ்டூடெண்ட் இவங்க எல்லோரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராம் தான் நிறைய இடத்துல நான் பண்ணியிருக்கேன்.
இது வந்துட்டு என்னோடய ட்ரைனிங் வந்து பேப்பரில் வந்தது இங்கே நார்த்தில். இந்த மாதிரி நான் சக்ஸஸ் ஃபுல்லாக இதில் வந்து ரிட்டையர்டு மேஜர் இந்த மாதிரி மிலிட்ரி பிஸ்னஸ் மேன் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி எல்லோரும் இருக்காங்க. எங்க சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் அதோட டிவிலலாம் வந்தேன். இது நார்மலாக நான் காலேஜ் ஸ்கூல்ஸ்லேயும் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் கொடுப்பேன். காலேஜ் டு கார்ப்பரேட் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் காலேஜெலாம் படிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிட்டேன் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன் சாரி டிகிரி முடிச்சிட்டேன் எம்பிஏ முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வேலை வேணும் அது வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. அல்லது எம்எஸ்சி எம்எட் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் படிக்கணும் சார் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் அப்போ இல்லை நீங்கள் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படித்தது என்னது அப்படிங்க மாதிரி. ஸோ சில விஷயங்களை வந்துட்டு ரொம்ப தெளிவாக அதெல்லாம் தெரியாமல் ஏன் படிக்கிறோம் என்ன படிக்கிறோம் தெரியாமலே அப்படியே நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அது வந்து செக் பண்ணுறது ஓகே அது பார்த்துங்க. ரெண்டாவது விஷயம் அந்த மாதிரி காலேஜ் நான் டக் டக் அப்படி போகிறேன். இது வந்து என் பொண்ணு இவளும் வந்து ட்ரெயினர் இவளும் ட்ரைனிங் கொடுப்போம். ஓகே இந்த போஸ்ட் ஸ்கூல் படித்து கொடுக்கறத விட லைஃப் ஸ்கில்ஸ் படிக்கிறது தான் ரொம்ப பெட்ரு அப்படின்னு நினைக்கிறது நான். அது முக்கியம் பேசிக்காக வந்து உங்களுக்கு சில இங்கிலீஷ் சில விஷயங்கள் ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் தெரியாத வரைக்கும் ஓகே. பட் அதை வருஷ காலமாக உட்காந்து படிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு தரும்போது வேலை இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே அது ஒன்று. ஃபோட்டோஸ் வாழ்க்கையில் என்ன நடக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடு காட்டும். இந்த விஷயத்தை எப்படி வந்து உங்களுக்கு நம்ம வந்து அதை புரிஞ்சிட முடியும் நம்ம எப்படி அதை சரி பண்ண முடியும் அதை எப்படி எடுத்துக்கிடணும் அது எடுத்ததுனால என்னென்ன விஷயங்களாக மாறும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ குயிக்காக நான் அந்த ஸ்லைட்ஸ்லாம் போகிறேன். எல்லா விஷயம் பண்ணதுக்கு நான் வந்து இந்த விஷயம் பண்ணும்போது எனக்கு தெரியாது நம்ம எல்லாமே ஒரு மென்டர் வேணும் ஒரு குரு வேணும் அவர் இருந்தால் நம்மளை அவரு எந்த தெரிஞ்சவங்களோ எக்ஸ்பீரியன்ஸ்டு அல்லது யார் நம்மளை சாதித்து முடிச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கணும் அவங்ககிட்டருந்து படிக்கணும். ஸோ நம்மளோட பல வருஷங்கள் வந்து இதில் தப்பிக்கும் நம்ம பணம் தப்பிக்கும் நம்மளோட வலி தப்பிக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் நான் தப்பலாம். எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் நான் பல வருஷமாக நானே தேடி நானே பிடிச்சி அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து குரு மென்டர்ஸ்லாம் பார்த்து அவங்களுக்கு ஃபீஸ்லாம் லட்ச லட்சமாக இருக்கும் ஸோ லட்ச லட்சமாக கொடுத்து அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் 15 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் படித்த விஷயங்கள்லாம் 1 வருஷம் 6 மாதத்துலேயே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஷார்ட்கட்டாக நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்து அடுத்தவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து படிக்கிற தகுதியாக இருக்கணும் அல்லது படிக்க முடிகிற ஆட்களாக இருக்கணும். நிறைய பேர் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட உள்ள அந்த குணம் இருக்காது படித்து கொடுத்தா படிக்கக்கூடிய அந்த திறமை இருக்காது அல்லது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாட்டாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடுவாங்க நிறைய பேசுவாங்க படிக்க வந்த இடத்துல அவங்க வந்து லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதெல்லாம் அவங்கள்ட்ட டீச்சபிலிட்டி இல்லை அதனால் அவங்க மாட்டிக்கிடுவாங்க அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களால எதுவுமே படிக்க முடியாது மேலே வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட குருஸ் மென்டர்ஸ்லாம் அவங்கள விட்டு அப்படியே தனியாக போயிடுவாங்க இதெல்லாம் தேராத குஸ்டி அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி சரியா. ஸோ டீச்சபிளாக இருக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாகணும்னா அந்த விஷயங்களில் வந்துட்டு மீடியா வந்துட்டு இதை பற்றி பேசணும் ரெகுலராகவே. நான் வந்து எந்த டிவி பார்க்க மாட்டேன் எந்த வீடியோ நியூஸ் பார்க்க மாட்டேன் ஃபார்வர்டு மெசேஜஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி எந்த மெசேஜஸ் பார்க்க மாட்டேன். ஓகே எது எது நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி போகணுமோ அது நமக்கு எங்கே யூஸ் ஆகுமோ அதை மாதிரி மட்டுமே போகணும். ஆ ஓகே உங்களோட வேலை மீடியாவில் நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். பட் மற்றவங்க வேலை மெனக்கிட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலையை விட்டுட்டு இதே பார்த்துட்டு அவங்க பார்க்குறதுனால அவங்க லைஃப்பில் பர்சனலில் என்ன சக்ஸஸ் வரும்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம். பட் இது வந்து ரொம்ப மோசமான விஷயம் உங்கள் வாழ்க்கையோட சாதிக்க வேண்டிய விஷயத்தை வந்து மாற்றி கொண்டு போயிடும். ஓகே இதோட எவ்வளோ பெரிய வீக்னஸ்னு தெரியாது நமக்களுக்கு. நான் ஒரு ரசிகரை பற்றி பேசும்போது சரி அதை பற்றி பேசும்போது நான் பார்க்கணும் ரசிக்கணும் ஓகே. பட் அது மாதிரி நிறைய டீட்டெயில் அது உள்ளே போயிட்டு அவங்க வாழ்க்கையே விட்டுட்டு ஓகே அவங்க முறுக்கையாக வாரம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க பெரிய ரசிகரை இருப்பாங்க. பட் அந்த ரசிகரை பற்றி உள்ள அவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சாரி அவங்களோட ஆக்டரை பற்றி நல்ல டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவ்வளோ விஷயம் அவ்வளோ டீட்டெயில் விஷயம் அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க பிஸ்னஸில் டெவலப் பண்ணுறது அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னதுன்னு அதில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து அவங்க லைஃப்பில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். இந்த விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக அவர் பேசுவோம். ஓகே இந்த மாதிரி நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது நான் டக் டக்னு போகிறேன். என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்
நம்ம புக்ஸ் படிக்கணும், இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதில் கவர் பண்ணும். என்கரேஜ், ரெஸ்பெக்ட், செக்மெண்ட், மைண்ட், காம்ப்ளிமெண்ட், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஓகே, நான் இன்னும் நான் வந்து இதுவரைக்கும் 30,000 பேர் பார்த்துருப்பேன். நிறைய ஆட்களை உங்கள் மைண்ட் செட்டு வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது, வயசுக்கும் அச்சீவ்மெண்ட்ஸ் சம்மந்தம் கிடையாது. நான் எப்போவுமே என் ட்ரைனிங்கில் சொல்கிற விஷயம், நீங்கள் முதல்ல பிளான் பண்ணி எங்கே போகணும் எப்படி போகணும்னு கரெக்டாக போகல, அதுக்கு தகுந்தபடி மென்டர் குரு அவங்கள தேடி அவங்க த்ரூவாக நீங்கள் மேலே போகணும். ஒரு குரு இருந்தாங்கன்னா அவங்க தோளில் ஏறினு நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா அவரோட உயரம் ஜாஸ்தி இருக்கும், அவர் உலகத்துலேருந்து மேலே கட்டுவார், அவர் எக்ஸ்பீரியன்ஸான விஷயத்தெல்லாம் ஷார்ட் கட்டாக கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க, அது ரொம்ப உதவும். வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி குருவை போனீங்களோ அந்த மாதிரி குருவை தேடுங்க, அவங்ககிட்டே படிங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேற்கொண்டு உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே கிளிக் பண்ணுங்கள், அது எல்லாம் ஃபார்ம்ஸ் ஃபில்லப் பண்ணுங்கள். உங்களோட அந்த ஃபார்ம்ஸ், சர்வே ஃபார்ம்ஸ் வந்து குவாலிஃபையாக இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஸ்ட்ராட்டஜி, உங்களோட லைஃப் என்ன ப்ராப்ளம்ஸ், என்ன சேலஞ்சஸ் இருக்குது, நீங்கள் அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம், என்ன பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறேன். ரைட் டைத்தில் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு எங்கேயாவது நாய்ஸ் இருக்க இடத்துல வந்து ஃபோன் எடுக்காதீங்க. ஒரு 30-40 minutes நம்ம செஷன் போகும், நான் வந்து டீட்டெயில் கேட்டுக்கிட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டான ஸ்டெப் பை ஸ்டெப்பு மைண்ட் செட்டு அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், வாழ்க்கையில் பண பிரச்சனையாக இருக்கட்டும், ஹெல்த் சம்மண்ட பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களோட உறவுகளாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு சரியான பார்ட்னர் அமையதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சாதிக்கலாம். வாழ்க்கையில் வந்து வெறும் வேலைக்கு போய்ட்டு அந்த மாதிரியே வாழ்ந்து இன்னும் அவசியம் இல்லை. வந்து நீங்கள் உங்கள் சொந்தமாகவே அப்படி உங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினராக யாரும் ஆகணும், அந்த மாதிரி எப்படி கரெக்டான கிளைண்ட்டை நீங்கள் பார்க்குறது, எப்படி நீங்கள் என்ன தொழிலில் இருக்கட்டும், நான் நிறைய என் யூடியூப் வீடியோஸு அந்த மாதிரிலாம் எல்லோரும் நிறைய பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சம்பாதிக்கிற விஷயம், அந்த விஷயம் கேட்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். உங்கள்கிட்ட ஏற்கனவே படித்து கொடுக்குற மாதிரி ஏதாவது திறமை இருக்குது, உங்கள்கிட்ட எதுவும் திறமை இருக்குது, அதை 4 பேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட பேசலாம், இந்த இது ஃபில்அப் பண்ணலாம். நிறைய திறமை இருக்கவங்க எல்லாருமே அந்த விஷயத்த கரெக்டான ஆட்கள் பார்த்து கரெக்டாக கொடுக்குறதில்ல. அந்த ட்ரெயினர்லாம் கடைசியில் கனவாக போயிடுவாங்க, அல்லது அவங்க மாதம் மாதம் சம்பளம் ஓட்டுறதே பெரிய படம் இருக்கும், ஆனால் வெளியே பேரிப்புகள் எல்லாம் இருக்கும், ஆனால் பணம் அக்கௌண்ட்டில் வராது. அதெல்லாம் எப்படி பண்ணுறது என்னதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சர்வே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள், அதில் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன். தேங்க்யூ.